குட் ஈவினிங் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரத்தோட கதை கேட்கலாம் போலாமா? ஒரு சிங்கம்னா அது என்னெல்லாம் சாப்பிடும்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? மான், முயல், நரி, வரிக்குதிரை, அப்படி இப்படின்னு நல்லா வெளுத்து வாங்கும்ல, அது இருக்கட்டும். நம்ம கதையில் வர சிங்கம் என்ன சாப்பிடுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி விக்கியும் கீர்த்தியும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம். விக்கியும் கீர்த்தியும் ரெண்டு குட்டி பசங்க, உங்களை மாதிரியே ரொம்ப சுட்டி பசங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? வெளியில் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குது. வானத்தில் மேகம் கரு கருன்னு இருக்குது. மழையும் ரெண்டு நாளாக விட்டாமல் பெஞ்சிட்டு இருக்கு. பத்தாக்குறைக்கு கரண்ட்டும் இல்லை வீட்டில். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பெட்டில் ஏறி இப்படியே உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல, ரொம்ப போர் அடிக்குது, அதனால அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாவும் பார்த்தாங்க, என்னடா பண்ணலாம் இந்த பசங்களை, என்ன பண்ணால் இவங்க சுறுசுறுப்பாவாங்க அப்படின்னு அம்மா யோசிச்சாங்களாம். அம்மா வந்து கேட்டாங்களாம், பிள்ளைங்களா பக்கோடா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்ட நிமிஷம்தான் விக்கிக்கும் கீர்த்திக்கும் பயங்கர உற்சாகம். உடனே வேகமாக துள்ளி குதிச்சு, ஓகேம்மா நாங்கள் கட் பண்ணி தரோம், வெங்காயம் முட்டைக்கோஸ் என்ன வேணுமோ நாங்கள் கட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிச்சனுக்குள்ளே போய் விக்கி ஒரு பக்கம் வந்து வெங்காயம் கட் பண்ணானா, கீர்த்தி ஒரு பக்கம் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸும் கட் பண்ணாலாம். அம்மா கடலை மாவை பதமாக ரெடி பண்ணாங்க. இந்த காய்கறிகள்லாம் போட்டு சுட சுட இருக்கிற எண்ணெயில் இது போட்டு பக்கோடா எடுத்து கொடுத்தாங்க. நல்ல மொறு மொறுன்னு மனமாகவும் சுவையாகவும் இருந்த பக்கோடாவை இந்த ரெண்டு பிள்ளைங்களும் மழையை ரசித்து பார்த்துட்டே சாப்பிட்டாங்களாம். அவங்களோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், அம்மாவுக்கும் குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இது இப்படி போயிட்டு இருக்க அங்கே இருந்த ஒரு ஜூவில் ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கத்துக்கும் மழை பெஞ்சு பெஞ்சு அந்த மழையை பார்த்து அந்த தண்ணியை பார்த்து மழையோட சத்தத்தை கேட்டு ரொம்ப சலிச்சு போச்சு. அந்த சிங்கம் இருந்த இடத்த சுற்றி இருந்த இடத்துலையும் ஃபுல்லாக ஒரே தண்ணி. இந்த சிங்கத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே மெதுவாக நடந்து போச்சு. அப்படி இப்படி அந்த தண்ணியை தாண்டி அதோட இடத்த விட்டு வெளியிலையும் அந்த சிங்கம் வந்துச்சு. அடித்து பெய்கிற மழையில் ஒரு ஆள் கூட வெளியில் இல்லை, எல்லா விலங்குகளும் அதோட இடத்துல இருந்துச்சு. அதனால் இந்த சிங்கத்துக்கு வெளியில் வந்தபோது யாருமே அதை கவனிச்சிருவாங்களோன்னு பயமே இல்லை. அது என்ன பண்ணுச்சு, அந்த ஜூவை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுச்சு. ரோட்லேயும் ஆள் நடமாட்டமே இல்லை, இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த சிங்கம் அப்படியே நடந்து போச்சு. சுற்றிலும் நிறைய வீடுகள், ஆனால் எல்லார் வீட்லேயும் ஜன்னலும் கதவுகளும் சாத்தி இருந்துச்சு. வெளியில் யார் வீட்லேயும் துணி கூட இல்லை, ஏன்னா காய போட முடியாதே, மழையில் நனைஞ்சிரும் இல்லையா, அதனால எந்த துணிகளும் அவங்களோட வீட்டு பால்கனியில் காய போடப்படலை. எங்கேயும் ஒரு தலையும் தெரியலை. இந்த சிங்கம் பாட்டில் சுற்றி முற்றி அந்த ஊரை ரசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தது. பெரிய பெரிய வீடுகள், அந்த வீடுகளில் ஒரு சில பால்கனியில் செடிகள், விதவிதமான பூக்கள், விதவிதமான செடிகள் அப்படின்னு சொல்லி வீடுகள்லாம் அழகழகாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டே இந்த சிங்கம் நடந்து போச்சான். ரொம்ப தூரம் நடந்து போச்சு. அதுக்கு எவ்வளோ தூரம் நடந்ததுன்னு அதுக்கும் தெரியல, யாரும் அதை கவனிக்கவும் இல்லை. ரொம்ப தூரம் நடந்து போய் இப்போ அந்த சிங்கத்துக்கு கப கபன் பசிக்க ஆரம்பிச்சுது. இந்த சிங்கம் யோசிச்சுதான், நம்ம ஜூலேருந்து வந்திருக்க கூடாதோ, இந்நேரம் நமக்கு அங்கே உணவாவது கிடச்சிருக்கும் அப்படின்னு இந்த சிங்கம் நினச்சிதான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நல்ல மனம், அந்த சிங்கத்துக்கு பயங்கர ஒரு வாசனை வந்தது. இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்கே வாசனை அப்படின்னு நினச்சிட்டே இந்த சிங்கம் அந்த வாசனை வந்த திசையை நோக்கி போக ஆரம்பிச்சுதான். அப்படியே நேரம் ஆகி ஆகி நல்ல இருட்டாயிருச்சு. மக்கள் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கம் இன்னும் அந்த வாசனையை தேடி நடந்து போயிட்டு இருக்கு. நடந்து போனால் அந்த வீட்டில் விக்கியும் கீர்த்தியும் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் பக்கத்து ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சிங்கம் அந்த வீடை கண்டுபிடிச்சிருச்சு. ஏறி உள்ளே போனால் இங்கே விக்கி கீர்த்தி தூங்கிட்டு இருக்காங்க, அங்கே அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சத்தமே போடாமல் சிங்கம் உள்ளே போனால்
கிச்சனில் இருந்து தான் அந்த வாசம் வந்துச்சு. மனமான பக்கோடாவோட வாசம். அதை எடுத்து இந்த சிங்கம் சாப்பிட்டு பார்த்துச்சான். அடாடா, என்ன ஒரு ருசி! நம்ம காட்டில் சாப்பிட்ற விலங்குகளை விட இந்த பக்கோடா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கே, அப்படின்னு இல்லாமல் நல்ல மொறு மொறுன்னு இருக்குது அப்படின்னு அந்த பக்கோடாவை ரசித்து சாப்பிட்டுச்சான் அந்த சிங்கம். சாப்பிட்டதுக்கு நடந்து வந்த களைப்பு சாப்பிட்ட உடனே அதுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துச்சு. போய் விக்கியும் கீர்த்தியும் படுத்திருந்த கட்டிலுக்கு அடியில் படுத்து தூங்கிருச்சு. காலையில் எந்திரிச்சு பார்த்தாங்களாம் அம்மா. கிச்சனில் பார்த்தா பக்கோடா ஒன்று கூட இல்லை. அம்மாவுக்கு ஒரே கோபம். கீர்த்தி, விக்கி, நீங்கள் தான் இந்த பக்கோடா காலி பண்ணீங்களா? நைட்டு தூங்காமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும், அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம். கீர்த்தியும் விக்கியும் கண்ணை தேய்ச்சிட்டே வந்து, அம்மா நாங்கள் சாப்பிடலம்மா அந்த பக்கோடாவை, நீங்கள் சாப்பிட்லன்னா சிங்கமாக வந்து சாப்பிட்டுச்சு, அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம். ஆமாம்மா, சிங்கம் தான் சாப்பிட்டுச்சு, அப்படின்னு விக்கி சொல்ல, நீ உத வாங்க போகிறப்பர் கிண்டல் பண்ணுறக்கு ஒரு அளவு இல்லையா, அப்படின்னு அம்மா கேட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள், இங்கே கட்டில் கடியில் ஒரு சிங்கம் இருக்குது, அப்படின்னு விக்கி சொன்னானா. பாருங்கள், கால் தடம்லாம் கூட இருக்குது, அப்படின்னு விக்கி காமிக்க கிச்சனில் கீழே ஃபுல்லாக சிங்கத்தோட கால் தடம் இருந்தது. அம்மாவும் விவேகமாக பயந்துட்டே உள்ளே போய் பார்த்தாங்கன்னா கட்டில் கடியில் ஒன்றுமே இல்லை. விக்கினி வர வர ஏமாத்துறக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு, அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா, நான் நிஜமாக சொல்கிறேன், இங்கே பாருங்கள், என் கட்டிலில் சிங்கத்தோட முடி இருக்குது, அதோட கால் தடம் இருக்குது, ரூம் ஃபுல்லாக பாருங்கள் கால் தடம் இருக்குது, அப்படின்னு விக்கி சொன்னானா. அம்மாவுக்கும் ஒரே சந்தேகம். இது வந்து வித்தியாசமாக ஏதோ ஒரு கால் தடம் இருக்குது, இது எப்படி வந்துச்சு? ஆனால் கிச்சனில் இருக்குது, ரூமில் இருக்குது, பக்கோடா வேற காலியாக இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி இருக்குது, அப்படின்னு அம்மாவுக்கும் கூட ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறது? காலியான பக்கோட காலியானது தான். அம்மா சொன்னாங்களா, உங்களுக்காக அது குழம்புல போடலான்னு நினச்சிருந்தேன், உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது தான் வைக்கணும், சாம்பார் தான் வச்சு தர போகிறேன், அப்படின்னு அம்மா சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்களாம். கீர்த்திக்கும் விக்கிக்கும் மட்டும் பயங்கர டவுட். இந்த மழை விட்ட உடனே நம்ம நிஜமாக அந்த ஜூவில் போய் பார்க்கணும், அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டாங்களாம். மழையும் விட்டுச்சு. ஒரு வாரம் கழித்து அவங்க அப்படியே நச்சரித்து அவங்க அப்பா அம்மாவை ஜூக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டாங்களாம். அப்பாவும் ஜூக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஜூவில் இவங்க வீட்டுக்கு வந்த அதே சிங்கம் இப்போ இவங்கள பார்த்த உடனே சத்தமாக ஒரு கர்ஜனையை கொடுத்துச்சான். விக்கிக்கும் கீர்த்திக்கும் மட்டுமே அந்த கர்ஜனையோட அர்த்தம் புரிஞ்சுதான். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணுறேன் குட்டீஸ். பாய் பாய்.